வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு அந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்களே வந்து பைசல் எடுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு இந்த என்ட்ரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம க்ரூட் ஆயிலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அதை வச்சு எப்படி ஈவினிங் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4087 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லாமல் ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே டவுன் சைடில் வந்து 4080, ஆக்சுவலி இந்த ரேஞ்ச் வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டேர்ன் ஓவர் நடந்துச்சு. பட் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பெரியசாக ஒரு பெரிய மூமெண்ட் இன்னும் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலை. மார்க்கெட் ஒரு ட்ரேடிங்கே வந்து இன்றைக்கி ஃப்ரைடேனாலே என்னன்னு தெரியல. ஆக்சுவலி மார்க்கெட் ஒரு ட்ரேடிங்கே வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. கீழே டவுன் சைடில் 4080 ரேஞ்ச் வந்து ஒரு பிரேக் அவுட்டாக வந்து அதுக்கு வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா, அதாவது இது கீழே வந்து ட்ரேடிங் நடக்க ஆரம்பிச்சு மார்க்கெட் கொஞ்சம் நேரம் நின்றுச்சு அப்படின்னா நம்ம இதை ஒரு டவுன் சைட் வியூவில் பார்க்கலாம். அப்போதைக்கு நம்ம செல்லிங் போயிட்டு கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4100 இந்த ரேஞ்சு, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த 4100 இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் வந்து போக கஷ்டப்படுது. இந்த ரேஞ்ச் மேலே போகிற ஒவ்வொரு தடவையும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகாமல் ரிட்டர்ன் வந்துடுது. இதை பார்த்தாலே வந்து கேண்டில்ஸ்டிக் வந்து ஃபினிஷ் ஆகிறதும் அந்த ரேஞ்சில் ஃபினிஷ் ஆகிடுது. ஸோ அதுக்கு மேலே கேண்டில்ஸ்டிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப் வியூவில் நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணி க்ரூட் ஆயிலில் வந்து மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 185 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆச்சு. ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஒரு அப்சைட் வியூவில் போனது. ஊடால ஒரு 12 o'clock போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான ஸ்பைக் போச்சு. ஒரு பல்க் ட்ரேடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் வந்து ஃபுல் செல்லிங் ப்ரெஷரில் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்க் ஒரு ஸ்பைக் போயிட்டு வந்தோன்னே ஒரு பெரிய மூமெண்ட் இந்த இடத்துல நடந்துச்சு, ஒரு 12 PM சுற்று வட்டத்தில். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு சைட்வேஸாக போயிட்டுருக்கு. ஒரு பெரிய ட்ரேடிங் இல்லாமல் அப்படியே மார்க்கெட் ஒரு இதுவாக போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் வந்து ஒரு 185.80 இந்த ரேஞ்செலாம் வந்து பிரேக் அவுட் நடந்தால் தான் அகெயின் ஒரு ஜிங்கை வந்து ஒரு டவுன் சைடில் பார்க்கலாம், ஒரு செல்லிங் போகிறதுக்குரிய எக்ஸ்பெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 185.80 அந்த ரேஞ்சு கீழே வருது அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை வந்து 185.50 இந்த ரேஞ்சிலலாம் வந்து ஒரு செல்லிங் போயிட்டு டவுன் வியூவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஈவினிங் மார்க்கெட்டில். அதே மாதிரி அப்சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்சைட் மூமெண்ட்டில் தான் இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட் ஒரு டேர்ன் ஓவர் ஆகி அகெயின் ஒரு வியூ மாறியிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ரேஞ்ச் வச்சு ஃபாலோ பண்ணி இதுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட்டாக பார்க்கலாம் அப்படின்னா அது வந்து 187. ஸோ 187 மேலே போச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு அப்சைட் வியூவில் பார்க்கலாம், ஒரு பை பண்ணி மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 415.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அது பார்த்தீங்க அப்படின்னா 417 ரேஞ்சில் வந்து ஒரு டேர்ன் ஓவர் ஆகி ரிவர்ஸில் வந்து வந்துடுச்சு. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 417.50 இங்கே டோஜி ஃபார்ம் ஆகும்போதே ஒரு டேர்ன் ஓவர் ஆறப்பாரு மாதிரி இண்டிகேட் பண்ணுச்சு. பட் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் 417.50 ரேஞ்ச் போனோன்னா டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு. அதாவது ஒரு ரிவர்சலாக ட்ரெண்ட் ரிவர்சலாக மாறிடுச்சு. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டெக்காகி நின்றது வந்து 415.50 கிட்ட இந்த ரேஞ்சுக்கிட்ட நின்றுச்சு. ஸோ நம்ம இது ஒரு டவுன் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரு இன்னும் டவுனில்
டைப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 415.50 இந்த ரேஞ்சுக்கு கீழே பிரேக் அவுட் நடந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைடு வியூவில் பார்க்கலாம். அப்போதைக்கு செல்லிங் போயிட்டு ஈவினிங்கில் வந்து கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 417.50 ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடந்து அதுக்கு மேலே மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஒரு அப்சைடு வியூவில் வந்து பார்க்கலாம். இல்லாட்டி அது வரைக்கும் ஒரு வால்டெல்லாகவே போயிட்டு மார்க்கெட் முடிகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.